சைலேந்திர பாபுவை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிப்பதை ஆளுநர் எதிர்ப்பது கண்டிப்புக்குரியது என கூறியுள்ள ஆர் எஸ் பாரதி சென்னையின் பெயரை மாற்றி 30 ஆண்டுகளாகும் நிலையில் அதை மெட்ராஸ் என குறிப்பிட்டு ஆளுநர் சீண்டி பார்ப்பதாகவும் இதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் எஸ் பாரதி டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவிக்கு தமிழக அரசு யாரை பரிந்துரைக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திடுவதுதான் அவரது கடமை எனவும் அதை திட்டமிட்டு மறுப்பது உள்நோக்கம் கொண்டது எனவும் குற்றம் சாட்டினார். டிஎன்பிஎஸ்சி தலைவராக இதுவரை எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லையோ அந்த சமூகத்தை சேர்ந்தவரை தேர்ந்தெடுப்பதற்காக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய சைலேந்திர பாபு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர் எஸ் பாரதி விளக்கம் அளித்தார். சென்னையின் பெயரை மாற்றி 30 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதை மெட்ராஸ் என குறிப்பிட்டு ஆளுநர் சீண்டி பார்ப்பதாக கூறிய ஆர் எஸ் பாரதி இதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்களை சீண்டி பார்த்தால் பழைய திமுகவை பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூறிய ஆர் எஸ் பாரதி 6 மாதங்கள் கழித்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் அப்பொழுது ஆளுநர் எந்த நிலைக்கு ஆளாவார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். உதயநிதி சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு ஆளுநரை எதிர்க்கட்டும் என அண்ணாமலை கூறியது குறித்த வினாவுக்கு பக்ரீத் ஆடு தன்னைத்தான் பிரியாணி போடுவார்கள் என்று கூறுவது போல் நாம் எதை சொன்னாலும் அவரை சொன்னதாக எடுத்துக்கொள்வார் என்பதால் அவரை பற்றி பேச விரும்பவில்லை என்றார்.